வணக்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். அழகிய கண்ணே திரைப்படத்தின் இயக்குனர் நான் இந்த திரைப்படம் வந்து ஒரு அழகியலான வாழ்வியலை ஒரு காதலை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக லியோ சிவகுமார் அவர்களும் கதாநாயகியாக சஞ்சிதா ஷெட்டி அவர்களும் இந்த படத்தின் காமெடியனாக ஹீரோவின் நண்பராக அமுதவாணனையும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர் காட்சி இனிதே நடைபெற்றது. பத்திரிகையாளர்களாகிய உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதற்கான பதில் சொல்வதற்கு ஒரு இயக்குநரை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து காமெடியனும் இல்லை வில்லனும் இல்லை. அவர் வந்து சூழலால் வந்து ஒரு அவரோட முறைப்பண்ணை வந்து உங்கள் முறைப்பண்ணை வந்து யாரும் தெரியும் இல்லை, 10 வருஷம் ஆகலை. இல்லை அவர் இல்லை இல்லை அது என்னன்னா வந்து அவருக்கு இவங்க ஊரை விட்டு வர்றாங்க, வந்து வந்து அந்த அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது, திருமணம் ஆனவுடனே அவங்களுக்கு வந்து குழந்தை வருது. அவர் ஊரில் தான் இருக்கார். அவருக்கு வந்து கோபம் படுற மாதிரியான அவங்களுடைய அக்கா பேசுகிறாங்க, ஊரில் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. அங்கே தான் இருக்கார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் அதை வந்து பொறுத்திருந்து செய்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னு புதுசாக இல்லை அப்படி இல்லை. நான் அதிகபட்சமாக நான் சந்தித்த நான் கடந்த நபர்களுடைய வாழ்க்கை தான் இந்த கதை. இதில் கற்பனையும் கலந்துருக்கிறது சினிமா சுவரசியத்துக்காக. இல்லை அவர் வெளியில் வந்துட்டாரு, வெளியில் வந்து அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் வந்து ஸ்க்ரீனை வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். அங்கே ஒரு சின்ன ஒரு சவுண்டு ஒன்று மிஸ்ஸிங்கு. அதை இப்போ தான் சொல்லியிருக்கேன் நான். அதை வந்து இப்போ சேர்க்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த 7th grade ஒரு சின்ன சவுண்டு ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஒரு சின்ன வால் சவுண்டு அதில் கேட்கும், ஆன ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் போய் அவர் அந்த சஞ்சிதாவுக்கு வந்து முத்தம் கொடுப்பார், ஹீரோயினுக்கு முத்தம் கொடுப்பார். அப்போ போலீஸ் வந்து காலிங் பில் அடிக்கும். யார் வெற்றா அதுக்கப்புறம் இவர் ஆமா அவங்க இவர் மன்னித்தும் அவங்க திருப்பி வந்து வெட்டுறாங்க. அவ்வளவு வெறியுது. அதை உங்க கையிலே எடுத்துக்கோங்க, அதை நீங்களே எடுத்துக்கோங்க. யார் வெட்டினதுன்ற நீங்களே எடுத்துக்கோங்க. வேற கேள்விகள் வேற யாரும் எல்லாத்துக்கும் மொத்தமா சூதுக்காமல மட்டும்தான் ஏஞ்சல் மாதிரி தெரியறானா, இந்த வீட்டு பொண்ணு மாதிரி உங்களுக்கு பிடிக்காதா? ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் ஒரு 15 புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் உண்மையான நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்னா நம்ம இந்த படத்தில் தெளிவாக டைரக்டர் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டடான படம். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவனே உயிர், அவனே என்னோட இதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது கிளைமேக்ஸ் மட்டும் எல்லோரும் வந்து இந்த படத்தில் பார்க்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். ஆனால் படத்தில் சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரெஸ்ஸு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? So because you are in the from the industry from very long time, சில விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் இந்த படம் வந்து என்டையர் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ரெண்டு அம்மா வந்து அழுந்துட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவை இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஒருத்தர் கண்ணில் தண்ணி வருதுன்னா அதுதான் நமக்கு சக்ஸஸ். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு டீமாக இருந்து ஒரு படமாக இருந்து அதுதான் எங்களுக்கு சக்ஸஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தேவை. அதில் லியோனி சிவகுமார் அவரோட ஃபஸ்ட்டு படம், ரொம்ப என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ நீங்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் சீனு ராமசாமி சாரோட தம்பி ஃபஸ்ட்டு படம் அவரோடது, ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னா லவ் ஸ்டோரி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சாங்க. என்னோடய ஃபேவரேட் ஜானர் வந்து லவ் ஸ்டோரி தான். இது ரொம்ப பிடிச்சி நம்ம என்டையர் டீம் படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பார்த்து அழகிய கண்ணு டீம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது எந்த சூழ்நிலையில் விட்டாங்கன்றது நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? நீங்கள் அது எந்த சூழ்நிலையில் வந்து குழந்தைய கொண்டு போய் விட்டாங்க? ஏன்னா வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் அந்த குழந்தைய வச்சு அழுதுட்டு தான் உட்காந்துருக்காங்க.
அதாவது அந்த கொளுத்து வேலை செய்யறோட வீட்டுக்கார வந்து கொத்தனார் அப்ப இன்ஜினியர் அந்த வேலை பார்க்கறவரா தான் இருப்பாங்க. நான் ஒரு பெரிய இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கேன், எனக்கு பெரிய ஃபினான்ஷியலா சம்பளமே கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவங்க சம்பாத்தியத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வீட்டில் வீடு வாங்கினதுலேருந்து பைக் வாங்கணும் எல்லாமே இவங்க தான் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து எனக்காக அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். குழந்தைய மீறி என் மேல் இருக்க அந்த பாசம், அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. அவங்களோட குழந்தைகள் எல்லாமே டே கேர்ல தான் இருக்கு. அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாமனார் மாமியார் கொழுந்தனார் எல்லோட சேர்ந்து வாழ்ந்தா பிரச்சனை இல்லை. ஒரு காதல் திருமணம் செஞ்சுட்டு தனிமையாக அவங்க வந்து தனி குடித்தனம் நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இது உலகளாவிய பிரச்சனை தான். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த படத்தில் என்னென்னா, இது வந்து இல்லை என்னை வந்து ப்ரொடியூசர் பற்றி நம்ம கமெண்ட் பண்ண நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இது ஒரு கற்பனை கதை தான், ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், ரியல் லைஃப்க்கு எந்த விதமாக கனெக்ட் இல்லை. அது இல்லாமல் வந்து நம்ம சில விஷயங்கள் மட்டும் படத்தில் கனெக்ட் பண்ணலாம், எல்லா விஷயமும் கனெக்ட் பண்ணி பண்ண முடியாது. ஆ சொல்லு டேரக்டர் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் போலி ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் கூட இப்போ வந்தார். அது மாதிரி எல்லா துறையிலையுமே போலிகள் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நக்கீரன் கோபால் சார் பேசும்போது நிறையா பேர் உண்மையான ப்ரெஸ் யாருமே ப்ரெஸ்னே போடுறதில்ல, ஆனால் ப்ரெஸ்ன்னு இல்லாதவங்க நிறைய பேர் ப்ரெஸ்ன்னு போட்டு சுற்றுறாங்க அப்படின்னு நக்கீரன் கோபால் சார் பேசினார். அது மாதிரி போலி இயக்குநர்களும் இருக்காங்க, போலி தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, எல்லா துறையிலையுமே போலி இருக்காங்க. சினிமாவை வச்சு வேறு ஏதோ ஒரு அவங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறதுக்காக நிறையா பேர் சினிமா பேரை சொல்லிட்டு வர்றாங்க, அவங்க வந்து தயாரிப்பாளர்னு உள்ளே வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம வந்து உண்மையான சினிமா தயாரிப்பாளர்னு எப்படி நம்ப முடியும்? சினிமாவில் என்ன விஷயம் இருக்குது? யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க வந்து பணம் இருந்தால் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம், அவங்க நாளைக்கே ஒரு அலுவலகம் போட்டால் அவங்க ப்ரொடியூசர். அதனால் வந்து இது வந்து ஒரு போலியான ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே இருக்காங்கன்னு சொல்கிறேன், போலியான தயாரிப்பாளர்கள், போலியான அரசியல்வாதிகள், போலியான சினிமா துறையை சேர்ந்தவர்கள், எல்லா இடத்துலையுமே போலிகள் இருக்கத்தானே செய்யும். இந்த ஃபைட்டு மாசா யார் போகணும்? இல்லை இல்லை, இது யாருமே இந்த சொல்லி நம்ம முதல் இந்த படம் இந்த ஹீரோ ஆகணும்னு சொல்லி சினிமாக்கே வரல. நம்ம முதல் அந்த கதை படிக்கும்போது இந்த கதை வந்து என்னோடய அறிமுகத்துக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோடனே நான் வந்து பண்ணுறேன்னு ஓகே பண்ணிட்டேன். இது இதில் ஜாதி இருக்கிறதுனால ஓகே பண்ணேன், இதில் இந்த மாதிரி இருக்க ஓகே பண்ணேன்னா எதுவுமே கிடையாது. எனக்கு பவுண்டாக அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு, அதான் ஓகே பண்ணேன். ஓகே.